Hi friends, நான் இந்த வீடியோல நவம்பர் 2017க்கான விருதுகள் மற்றும் தமிழகம் பத்தின கரண்டா பேச சொல்ல போறேன். எங்களோட டிஎன்பிஎஸ்சி தரப்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா கண்டிப்பா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விருதுகள் பத்தின கரண்டா பேச சொல்றேன். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் வந்து 53வது ஞானபிட விருது. 53வது ஞான பீட விருது யார் வாங்கியிருக்காங்கனாக்கா இந்திய எழுத்தாளர் கிருஷ்ணா சோப்தி. 53வது ஞான பீட விருது இந்திய எழுத்தாளர் கிருஷ்ணா சோப்தி அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், யுனெஸ்கோ அமைப்பின் ஆசியா பசிபிக் பாரம்பரிய பாதுகாப்பிற்கான விருது. யுனெஸ்கோ அமைப்போட ஆசிய பசிபிக் பாரம்பரிய பாதுகாப்பிற்கான விருது வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாத சுவாமி கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஐநா விருது பெறும் முதல் கோவில் வந்து இதுதான். தமிழ்நாட்டிலேருந்து ஐநா சபையின் விருது பெறும் முதல் கோயில் வந்து இதுதான். யுனெஸ்கோ அமைப்போட ஆசிய பசிபிக் பாரம்பரிய பாதுகாப்பிற்கான விருது பெற கோவில் எதுனா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாத சுவாமி கோயில். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து சமூக நீதிக்கான அன்னை தெரசா நினைவு விருது 2017. 2017ஆம் ஆண்டிற்கான சமூக நீதிக்கான அன்னை தெரசா நினைவு விருது வந்து யூஎன்ஹெச்சிஆர் அதாவது ஐநாவில் இருக்கிற அகதிகளுக்கான ஆணையத்துக்கு கொடுத்துருக்காங்க. சமூக நீதிக்கான அன்னை தெரசா நினைவு விருது 2017 வந்து எந்த அமைப்பு கொடுத்துருக்காங்கன்னா யூஎன்ஹெச்சிஆர் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான ஆணையத்துக்கு கொடுத்துருக்காங்க. சமூக நீதிக்கான அன்னை தெரசா நினைவு விருது யூஎன்ஹெச்சிஆர் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான ஆணையம். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து டாடா இலக்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது. டாடா இலக்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நடிகர் கிறிஸ் கர்னாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. டாடா இலக்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து நடிகர் கிறிஸ் கர்னாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், விஷ்ணுதாஸ் பாவே விருது. விஷ்ணுதாஸ் பாவே விருது வந்து மோகன் ஜோஷிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. விஷ்ணுதாஸ் பாவே விருது மோகன் ஜோஷிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து தேசிய குழந்தைகள் விருது. 2017ஆம் ஆண்டிற்கான தேசிய குழந்தைகள் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆகாஷ் மனோஜ் அப்படிங்கிற ஒரு சிறுவருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கிருஷ்ணகிரியை சேர்ந்தவங்க. தேசிய குழந்தைகள் விருது 2017ஆம் ஆண்டிற்கான தேசிய குழந்தைகள் விருது வந்து ஆகாஷ் மனோஜுங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கிருஷ்ணகிரியை சார்ந்தவங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து ஐஎம்எஃப்இன் வாழ்நாள் சாதனையாளர் விருது. இங்கே வந்திருக்கிற ஐஎம்எஃப்ங்கிறது வந்து இந்திய மலையேறுதல் அறக்கட்டளை. அந்த ஐஎம்எஃப்போட வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கிடைச்சிருக்குன்னா மேனிக் பானர்ஜி அப்படிங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்க வந்து மலையேறுறவங்க, அப்புறம் மூத்த பத்திரிகையாளர். இங்கே வந்திருக்கிற ஐஎம்எஃப்ங்கிறது இந்திய மலையேறுதல் அறக்கட்டளை. இந்த ஐஎம்எஃப்போட வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கிடைச்சிருக்குன்னா மேனிக் பானர்ஜி. அவங்களும் வந்து ஒருத்தவங்க மலையேறுறவங்க தான். அவங்க மூத்த பத்திரிகையாளர். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து பிக் லிட்டல் புக் விருது. பிக் லிட்டில் புக் விருது 2017ஆம் ஆண்டிற்கான பிக் லிட்டில் புக் விருது யாருக்கு கிடைச்சிருக்குனாக்கா நபநீத தேவ்சன். நபநீத தேவ்சன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க வந்து பெங்காலி மொழி எழுத்தாளர். பிக் லிட்டில் புக் விருது யாருக்கு கிடைச்சிருக்குனாக்கா நபநீத தேவ்சன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க வந்து பெங்காலி மொழி எழுத்தாளர். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து தங்க காலனி விருது. தங்க காலனி விருது இது வந்து ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பினால் தரப்படுற விருது தான் வந்து இந்த தங்க காலனி விருது. ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பினால் தரப்படுற விருது தான் வந்து இந்த தங்க காலனி விருது. இதை வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா லயோனல் மெஸ்ஸி. பார்சிலோனா அணியின் நட்சத்திர வீரரான லயோனல் மெஸ்ஸி தான் வாங்கியிருக்காங்க. பார்சிலோனா அணியின் நட்சத்திர வீரரான லயோனல் மெஸ்ஸி தான் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து இந்த விருதை வந்து 4வது தடையாக வாங்குறாங்க. தங்க காலனி விருது இந்த விருதை வந்து ஐரோப்பிய கால்பந்து
கூட்டமைப்பு தான் வந்து இந்த விருதை கொடுக்குது. இந்த வருஷம் யார் வாங்கியிருக்காங்கனாக்கா பார்சிலோனா அணியின் நட்சத்திர வீரரான லயோனல் மெஸ்ஸி அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இது 4வது தடவையாக வாங்குறாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து 2017 ஆண்டிற்கான சிறந்த ஆளுமைக்கான விருது நடிகர் அமிதாப் பச்சனுக்கு கொடுத்துருக்காங்க. 2017 ஆண்டிற்கான சிறந்த ஆளுமைக்கான விருது நடிகர் அமிதாப் பச்சனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் 2017 ஆண்டிற்கான நெல்சன் மண்டேலா புதுமைக்கான விருது. 2017 ஆண்டிற்கான நெல்சன் மண்டேலா புதுமைக்கான விருது கலித்யல் பால்டி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எகிப்தை சார்ந்தவங்க. 2017 ஆண்டிற்கான நெல்சன் மண்டேலா புதுமைக்கான விருது கலித் எல் பால்டி. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து ஆந்திராவின் என்டிஆர் தேசிய விருது. அது வந்து 2014 ஆண்டிற்கான என்டிஆர் தேசிய விருது அது கமலஹாசனுக்கும், 2016 ஆண்டிற்கான தேசிய விருது ரஜினிகாந்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் இது முக்கியம். ஆந்திராவின் என்டிஆர் தேசிய விருது 2014 ஆண்டிற்கான என்டிஆர் தேசிய விருது வந்து கமலஹாசனுக்கு கொடுத்துருக்காங்க. 2015 ஆண்டிற்கான என்டிஆர் தேசிய விருது கே ராகவேந்திரா ராவ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2016 ஆண்டிற்கான என்டிஆர் தேசிய விருது ரஜினிகாந்துக்கு கொடுத்துருக்காங்க, நடிகர் ரஜினிகாந்த் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா வருடத்தையும் பார்த்துக்கணும், அவங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஆந்திராவின் என்டிஆர் தேசிய விருது 2014க்கான என்டிஆர் தேசிய விருது தான் வந்து கமலஹாசன் கொடுத்துருக்காங்க. 2015க்கான என்டிஆர் தேசிய விருது கே ராகவேந்திர ராவ் கொடுத்துருக்காங்க. 2016 ஆண்டிற்கான என்டிஆர் தேசிய விருது தான் வந்து நடிகர் ரஜினிகாந்த் கொடுத்துருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து பாரதிய வித்யாபவன் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது. இது வந்து பாரதிய வித்யாபவன் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பரதநாட்டியம் மற்றும் குச்சிப்புடி கலைஞர் சைலஜாவுக்கு கொடுத்துருக்காங்க. பாரதிய வித்யாபவன் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னாக்கா பரதநாட்டியம் மற்றும் குச்சிப்புடி கலைஞர் சைலஜா. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து இந்திரா காந்தி அமைதி விருது 2017 ஆண்டிற்கான இந்திரா காந்தி அமைதி விருது. இந்திரா காந்தி அமைதி விருது 2017 வந்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்திரா காந்தி அமைதி விருது 2017 ஆண்டிற்கான இந்திரா காந்தி அமைதி விருது வந்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா 2015 ஆண்டிற்கான இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாடு விருது. அங்கே வந்து இந்திரா காந்தி அமைதி விருது நான் அதுக்காக தான் கொடுத்தேன். இது வந்து ஆனால் அக்டோபர் மாதத்துக்குரிய கரண்ட் அஃபேர். இந்திரா காந்தி அமைதி விருது வந்து மன்மோகன் சிங் பிரதமர் மன்மோகன் சிங்க்கு கொடுக்க இருக்காங்க. அடுத்து இது வந்து அக்டோபர் மாதத்துக்குரிய இதையும் கொடுத்தேன்னாக்கா இங்கே பார்த்தோம்னா இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாடு விருது, அது வந்து இந்திரா காந்தி அமைதி விருது. இது வந்து இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாடு விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கனாக்கா டிஎம் கிருஷ்ணன். ஆண்டும் வந்து 2015 ஆண்டிற்கான 2016 ஆண்டுக்கான இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாடு விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா டிஎம் கிருஷ்ணன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, பிரபல கர்நாடக இசைப்பாடகர். இந்திரா காந்தி அமைதி விருது தான் வந்து பிரதமர் மன்மோகன் சிங், இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாடு விருது டிஎம் கிருஷ்ணன். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து யூனிசெஃபோட நட்சத்திர பரப்புரையாளர் தகுதி யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நடிகை த்ரிஷாவுக்கு. யூனிசெஃபோட நட்சத்திர பரப்புரையாளர் அப்படிங்கிற தகுதி வந்து நடிகை த்ரிஷாவுக்கு கொடுத்துருக்காங்க. விருதுகள் பற்றினா கரண்ட் அஃபேர் வந்து அவ்வளோதான். அடுத்து வந்து நான் தமிழகத்துக்கான கரண்ட் அஃபேர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் வந்து இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செயல்படுத்திய இந்தியாவின் முதல் துறைமுகம் எந்த துறைமுகம்னா தூத்துக்குடி துறைமுகம். இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செயல்படுத்திய இந்தியாவின் முதல் துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து வண்ணப்பூரணி சுற்றுலா திட்டம். வண்ணப்பூரணி சுற்றுலா திட்டம் எங்கே செயல்படுத்தியிருக்காங்கன்னாக்கா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் கொண்டு வர இருக்காங்க. வண்ணப்பூரணி சுற்றுலா திட்டம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் கொண்டு வர இருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து
யுனெஸ்கோவோட படைப்பாக்க நகரங்கள் பட்டியலில் நம்ம சென்னையை சேர்த்துருக்காங்க. யுனெஸ்கோவின் படைப்பாக்க நகரங்கள் பட்டியலில் சென்னை சேர்க்கப்பட்டிருக்கு. எதனால் சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இசைத்துறையில் வந்து சிறந்த பங்களிப்பை வழங்குறதுனால சேர்த்துருக்காங்க. இந்தியாவிலேருந்து பார்த்தோம்னா ஜெய்ப்பூர், வாரணாசி ஆகிய நகரங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. முக்கியமாக நம்ம தமிழகத்திலேருந்து சென்னை சேர்த்துருக்காங்க. எதுக்காக சேர்த்துருக்காங்கனாக்கா, இசைத்துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கியதுனால சேர்த்துருக்காங்க. இந்தியாவிலேருந்து பார்த்தோம்னாக்கா ஜெய்ப்பூர், வாரணாசி. யுனெஸ்கோவின் படைப்பாக்க நகரங்கள் பட்டியலில் நம்ம சென்னையும் சேர்த்துருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், 10வது தொழில்துறை மாநாடு சென்னையில் நடக்க இருக்கு. 10வது தொழில்துறை மாநாடு சென்னையில் நடக்க இருக்கு. குழந்தைகள் புத்தக திருவிழா கடலூரில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் புத்தக திருவிழா வந்து கடலூரில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, இந்தியாவின் முதல் கரையண்மை பரப்பு கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் எங்கே செயல்படுத்த இருக்காங்கன்னா, எண்ணூரில். இந்தியாவின் முதல் கரையண்மை பரப்பு கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் எண்ணூரில் செயல்படுத்த இருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, முதல் முறையாக ஒரு வனக்காப்பாளராக ஆதிவாசி இனத்தை சேர்ந்த தமிழ் பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு முதல் முறையாக வனக்காப்பாளராக, அவங்க வந்து ஆதிவாசி இனத்தை சேர்ந்தவங்க, ஆதிவாசி இனத்தை சேர்ந்த ஒரு தமிழ் பெண்ணை முதல் முறையாக வனக்காப்பாளராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. எங்கன்னா, கேரளாவில் இருக்கிற பாலக்காடு மாவட்டத்தில் அட்டப்பாடியில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. கேரள அரசு வந்து நியமனம் செஞ்சுருக்கு. அவங்களோட பேர் வந்து வள்ளியம்மாள். முதல் முறையாக ஒரு வனக்காப்பாளராக ஆதிவாசி இனத்தை சேர்ந்த ஒரு தமிழ் பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எங்கன்னா, கேரளாவில். கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிற அட்டப்பாடியில், அட்டப்பாடியில் தான் வந்து கேரள அரசு வந்து நியமனம் செஞ்சுருக்கு. அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா, வள்ளியம்மாள். அடுத்த கரண்ட் பேர் வந்து, இரண்டாவது செங்கை புத்தக திருவிழா. இரண்டாவது செங்கை புத்தக திருவிழா எங்கே நடந்திருக்குன்னா, செங்கல்பட்டில் நடந்திருக்கு. இரண்டாவது செங்கை புத்தக திருவிழா வந்து செங்கல்பட்டில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் வந்து 3வது முறையாக முதலிடத்தில் இருக்குது. உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் வந்து 3வது முறையாக முதலிடத்தில் இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, தமிழகத்தின் முதல் டிஜிட்டல் கிராமம். தமிழகத்தின் முதல் டிஜிட்டல் கிராமமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அம்மனூர் கிராமத்தை சொல்கிறாங்க. தமிழகத்தின் முதல் டிஜிட்டல் கிராமமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அம்மனூர் கிராமத்தை சொல்கிறாங்க. தமிழகத்தின் முதல் டிஜிட்டல் கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அம்மனூர் கிராமம். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, ஆர்பிஎல் பேங்க் வந்து அனைத்து பெண்கள் கிளை ஒன்று வந்து சென்னையில் தொடங்கிருக்கு. ஆர்பிஎல் வங்கி அனைத்து பெண்கள் கிளை வந்து சென்னையில் தொடங்கிருக்கு. நவம்பர் மாதத்துக்கான விருதுகள் மற்றும் தமிழகம் பற்றின கரண்ட் அஃபேர் அவ்வளோதான். இது பார்த்தோம்னாக்கா, நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதத்துக்கான கேம்ஸ் பற்றின கரண்ட் அஃபேர் போட்டிருப்போம். அதில் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் வந்து அர்ஜுனா விருது வாங்கினாங்க அப்படின்ட்டு அதில் சொல்லியிருப்போம். அர்ஜுனா விருது வாங்கினவங்கள அமல்ராஜ் வந்து அதில் வெறும் டென்னிஸ் பிளேயர் மட்டும் கொடுத்துருப்பேன். அவங்க வந்து டேபிள் டென்னிஸை சேர்ந்தவங்க. அமல்ராஜுங்கிறவங்க டேபிள் டென்னிஸை சேர்ந்தவங்க. அந்த இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நவம்பரில் வந்து இந்தியா பற்றின கரண்ட் அஃபேர் போட்டிருப்பேன். அதில் பார்த்தோம்னா, யோனோ ஆப்புக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். யூ ஒன்லி நீட் ஒன்னுன்னு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல டீன்னு கொடுத்துருப்பேன். அதை மட்டும் டீன்னு மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. யோனோ ஆப் அப்போ அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னாக்கா, யூ ஒன்லி நீட் ஒன். நீட் இந்த டி நீட்னா தேவை. யூ ஒன்லி நீட் ஒன், இதுதான் வந்து அந்த யோனோங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன். நான் வந்து நீட்டுன்னு கொடுத்துருப்பேன். என்இஇடி நீட்டுன்னு கொடுத்துருப்பேன். நீட் வராது. என்ன யோனோ ஆப்புக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னாக்கா, யூ ஒன்லி நீட் ஒன். அர்ஜுனா விருது பெற்ற அமல்ராஜ் வந்து டேபிள் டென்னிஸ் பிளேயர். நான் வந்து வெறும் டென்னிஸ் பிளேயர் மட்டும் கொடுத்துருப்பேன். அமல்ராஜ் வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து டேபிள் டென்னிஸ் பிளேயரு. அப்புறம் யோனோ ஆப், இது வந்து நவம்பர் மாதம் இந்தியா பற்றின பார்ட் 3 வீடியோவில் இருக்கிறது. இது யோனோ ஆப்பை வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னென்னாக்கா, யூ ஒன்லி நீட் ஒன். இதுதான் வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன். தவறுகளுக்கு மன்னிக்கவும்.
தேங்க்யூ.